ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக பதவியேற்றிருக்காரு. மக்களவை வந்து எப்படி நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? முன்ன மாதிரி இருக்குமா? இப்போ வந்து ஜனநாயகத்துக்கான ஒரு குரல் எழுப்ப முடியுமா? குரல் எழுப்ப முடியாதுங்க. ஓம் பிர்லா போட்ட போதே ஜனநாயகத்தை குழு சொல்லி போச்சுட்டாங்கன்னு நல்லா தெரியும். ஆனால் முத மாதிரி ஓம் பிர்லா வந்து பைட்டியை உதர்ஜாய் ஹவுஸ் ஜாண்டு அந்த கதையெல்லாம் பேச்சுக்கிட்டு இருக்க முடியாது. மாட்டிக்குவார் இந்த தடவை அவர் கொஞ்சம் தடுமாறி கிடுமாறி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஸோ அதனால் இப்போ வந்து அவ்வளோ சுலபம் இல்லை. எதிர்கட்சிகள் ஈக்குவலாக உட்காந்துருக்குறாங்க. அதனால் கொஞ்சம் ஓம் பிர்லா கொஞ்சம் இந்த தடவை ஒரு வேலை செய்யும். வேலை செஞ்சு தான் ஒரு மூணே வார்த்தையை பேசிவிட்டு தான் அங்கே 1 கோடி ரூபா மாத சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். ஹவுஸ் இஸ் அட்ஜாயின்ட், ஹவுஸ் மீட்டிங் அட் தி சமர், அவ்வளோதான். அதை தவிர வந்து அவர் அசம்பிளி எதுவும் மெம்பர்ஸ் ஆர் எவிக்டட், அவ்வளோதான், சஸ்பெண்டட், டிஸ்மிஸ்டு. இனிமேல் அதெல்லாம் பண்ண முடியாது. அதை தான் இன்றைக்கி ஒரு இதில் பார்த்தேன். அவரால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர்கள் 100 பேர் என்னமோ பண்ணார். அதில் 70 பேர் ஜெயிச்சு எம்பி வந்து உட்காந்துருக்கான். எங்கே போய் மூஞ்சி வச்சுக்காரு? எந்த ராகுல் காந்தியை வந்து பதவியை நீக்கம் பண்ணிவிட்டு கோர்ட்டில் போகிற அளவுக்கு பண்ணாரோ அந்த ராகுல் காந்தி இன்றைக்கி எதிர்கட்சி தலைவர். எந்த அப்பாவு மேலே வந்து நீங்கள் வந்து பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை சொல்லி அவருடைய வெற்றியவே தடுத்து நிறுத்தினீங்களோ அதே அப்பாவு. எந்த நீதிமன்றம் வந்து இவருக்கு நீதி வழங்கிறதுக்கு இன்றைக்கி வரல, அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரல, இன்றைக்கி வரல வரல, 3 எலெக்ஷன் அதுக்கப்புறம் நடந்துருச்சு. அந்த அப்பாவு இன்றைக்கி வந்து சபாநாயகருக்கு நீதிமன்றம் கொடுக்குற உத்தரவை நான் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிற இடத்துல அவர் உட்காந்துருக்கார். இதெல்லாம் வந்து காலத்தினுடைய இது. எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு ஓம் பிர்லா வந்து ராகுல் காந்தியை பார்ப்பார்? இப்போது அதான் இன்னைக்கு காலையில் கேட்டாங்க, பீட்டர் அல்ஃபோன்ஸ் கேட்டார், எந்த மூஞ்சி வச்சுட்டு பார்ப்பாருன்னு. இதெல்லாம் அரசியலில் பேச முடியாது, இதெல்லாம் பேச முடியாது. அதனால் ஒரு விஷயம் மாத்திரம் நம்ம தெளிவாக சொல்லலாம், பாஜக ஆட்சி 5 வருஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மோடி பிரதமராக நீடிப்பாராங்கிறது தான் கேள்விக்குறி. அவ்வளோதான், மோடி 6 மாதத்துக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அயோத்தியில் வந்து ராமர் கோயில் கூரை ஒழுகுது அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய செய்தியாக இருக்குது. அது ஒரு மீம் கூட ஒன்று பார்த்தேன், பாபர் மசூதி 400 வருஷங்களாக கூரை ஒழுகாமல் இருந்தது, இப்போ அதை அடித்து கட்டின ராமர் கோயில் கூரை ஒழுகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம் பார்த்தேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாபர் மசூதி கட்டினவன் வந்து முஸ்லீம், அவனுக்கு கட்ட தெரியும். இவனுக்கு என்ன தெரியும்? மரம் ஒரு தெரிஞ்சுக்கிட்டு அம்பு வச்சுட்டு சுத்தன இவன் இது சனாதன கட்டியிருக்கான், அவன் அப்படி தான் இருக்கும். அவனுக்கு என்ன பண்ணுறது? ராமராக இருந்தாலும் ஊழல் தான்ட்டான். அதில் வந்து அவனுக்கு தெளிவாக இருக்காடு. சனாதனத்துக்கிட்ட கொடுத்தீங்கன்னா ராமர் கோயிலில் கூட ஒழுகுத்தாட்டா செய்யும்ட்டாரு. சனாதனத்து யோகியத்தைக்கு இது ஒரு அடையாளம். மக்கள் வரிப்பணம் ஏதோ 100 கோடி அன்பு செலவுப்பண்ணாங்கல்ல, அப்போ 100 கோடி சனாதனம் வளைச்சிக்கிட்டு போயிடுச்சு. நான் தான் ராமராக இருந்தாலும் எங்களை கக்கரையில் ஒழுகுற மாதிரி தான்டா கட்டுவோன்ட்டு போயிட்டாரு. அதுதான் சனாதனம். ராம ஒரு கடவுள் இல்லைங்கிறதுக்கு இது இன்னொரு அடையாளம். அந்த ஓட்டையை வந்து தன்னுடைய அருளால் அடைச்சிட்ருக்கலாம் இல்லை. அந்த பூசாரி சொல்கிறான், அந்த தலைமை பூசாரி இப்போ ஃப்ராடு பண்ணியிருக்காங்க, இது எப்படி அந்த கோயில் இது பண்ணுறது அப்படி. ஆக ராமரால் தடுக்க இல்லை. அந்த ராமனை கூப்பிட்டு என்ன பண்ண போகிறீங்க? தான் கூரை ஒழுகுறத கூட தடுக்கிறதுக்கையோ இதெல்லாம் ஒரு கையாளாகாத ராமனை வந்து கூப்பிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அவ்வளோதான். ஜாதி ஆணவக்குலைகள் அதுக்கு தனியாக சட்டம் இயற்றுறது அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து வேண்டாம் அப்படின்னு தமிழக அரசு சொல்லுது. நீங்கள் அந்த விஷயத்தில் என்ன பார்த்து சொல்கிறீங்க? அம்மா, இந்த மாதிரி இப்போ நீங்கள் அத்தனை கேட்ட அத்தனை கேள்விக்கும் மக்கள் மனசு மாறினாலும் இதெல்லாம் நடக்காது. ஆணவ கொலை எப்போ நடக்கும்னா, பொண்ணோ பையனோ வந்து பொருளாதார ரீதியில் வந்து பலவீனமாக இருந்தால் தான் அது நடக்கும். ரெண்டு பேருமே நல்ல சக்தி வாய்ந்தவங்களாக இருந்தாங்கன்னு வச்சுங்க, சொந்தம் கொண்டாடிட்டு வாங்க, அவ்வளோதான். அது இப்போ என்னுடைய நண்பர், அவர் வந்து பட்டியலத்தை சேர்ந்தவர், அவர் டாக்டர். அவர் வந்து ஒரு ஐயங்கார் நர்ஸு லவ் பண்ணார், பொண்ணை கடத்திக்கிட்டு தான் வந்தாங்க. கடத்திக்கிட்டு வந்து அந்த கல்யாணத்தை நாங்கள் வந்து கோயிலில் திருட்டு தரமாக தான் பண்ணி முடித்தோம். பண்ணி முடித்ததுக்கு பிறகு அவர் பெரிய டாக்டர் ஆனதுக்கு பிறகு இந்த குடும்பம் வந்து சேர்ந்துக்குச்சு. பொருளாதார அடிப்படையில் வந்துட்டிங்கன்னா பட்டியலங்கிறத போயிடும்மா. இன்றைக்கி சொல்கிறமே நாடார்கள் வந்து ஒரு காலத்தில் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள். இன்றைக்கும் சிவகாசியில் அவங்க கோயிலெல்லாம் ஊருக்குள்ளார இருக்காது, ஊரை விட்டு வெளியே தான் இருக்கும். அவங்க அதை பற்றி கவலையே பட்டுக்கல. பட்டியலம் தான்டா, ஆமாம், அண்ணே அங்கே இருக்கிற பலச்சரக்கு கடையில் வந்து வெள்ளம் வாங்கணும், அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும்னாக்கா நீங்கள் நாடார கடைக்கு தான் போகணும். பட்டியலத்தை சேர்ந்தால் வாங்கலைன்னா வயிறு காயணும்.
படித்தாங்க, பெரிய பெரிய படிப்பாளிகள் பத்திரிகை உலகத்தையும் ஒரு காலத்தில் தன் கையில் வச்சுருந்தாங்க, அந்த அளவுக்கு போயிட்டாங்க. அப்புறம் நாடார் குடும்பத்தில் வந்து பொண்ணு எடுக்கிறதுக்கு இதே இந்த மேல் ஜாதிக்காரன் சொல்லிட்டு அந்த வீட்டில் போய் பொண்ணு எடுத்தாங்க, அவ்வளோதான். நீங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் மேலே போயிட்டீங்கன்னா இந்த ஆணவ கொலைகள்லாம் நடக்காது. பையன் பணக்காரன் இருந்துட்டாக்கா இல்லை பொண்ணு பணக்காரியாக இருந்துட்டாக்கா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதெல்லாம் நாங்கள் இருக்குது, உடனே பெரிய முடிச்சாயிடுவோம், அஃபிஷியலாக நடத்திக்குவான். பொருளாதாரத்தில் இப்போ பலகீனமாக இருந்தாக்கா இந்த ஆணவ கொலை நடக்கிறதுக்கு அத்தாக்கார். பொருளாதாரம் ரெண்டு பக்கமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஆணவ கொலைகள் நடக்கிறதுக்கு நடக்காது, அவ்வளோதான். பொருளாதார அடிப்படையில் நடக்கிறது அதுக்கு காரணத்தை வந்து ஆணவ கொலைன்னு மாற்றிக்கிட்டாங்க, அவ்வளோதான். இந்த ஸ்கூலில் வந்து ஜாதி கயிறு கட்டுறதை பற்றி முன்னாள் நீதிபதி சந்துரு வந்து விசாரித்து ஒரு அறிக்கையை பண்ணியிருக்காரு. அது அது வந்து இந்த மாதிரியெல்லாம் கட்டக்கூடாது, அது கண்காணிக்கணும், ஸ்கூல் டீச்சர்ஸ் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணியிருக்காரு, ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதை எதிர்த்து பாஜக கவுன்சிலர், ஒரே ஒரு கவுன்சிலர் இருக்காங்களே மாநகராட்சியில், அவங்க உமா ஆனந்த், அவங்க வந்து வெளிநடப்பு செஞ்சு ரொம்ப ஆவேசமாக இது வந்து இந்து மதத்தை அவமதிக்கிற செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் இந்து மதங்கிறதே அதுதான் மனுவாதி குலத்துக்கு ஒரு நீதிங்கிறது, அதனால தான் அந்த இந்து மதத்தை ஒழிக்கணும்னு நம்ம சொல்கிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு பாப்பாத்தி எப்படி பார்க்குற பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதனால தான் பெரியார் சொன்னார், பாப்பாங்கிறவன் வந்து பாம்பு மாதிரி, அதை அடிச்சிட்டோம் நீ நினைக்கவே நினைக்காத, வால் ஆடிக்கிட்டு இருந்தால் கூட போதும் அதுலேருந்து விஷம் வருவாங்க. ஒரே ஒரு பார்ப்பனை கவுன்சிலர் எங்கே போகுது பார்த்தீங்களா? அதான் அதுதான் பார்ப்பனை விஷயம். இப்போ தெரியுதா திராவிடம் எதுக்காக போராடிக்கிட்டு இருக்குதுன்னு? அதை அழிக்க முடியாது, அந்த விஷயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரே ஆள் இருந்தால் கூட அந்த விஷயத்தை கக்குவாங்க, அதுதான் அதுக்கு உதாரணம் உமானந்த். மிக்க நன்றி சார்.